ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லச்சூஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கிச்சன் டூல்ஸ் அண்ட் ஆர்கனைசர் வீடியோ தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே. அண்ட் இதில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் இது வந்து நம்ம வந்து ஒரு 2-in-1 3-in-1 யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆர்கனைசர்ஸ் தான் எல்லாமே. அண்ட் ஸோ வாங்க செட் செட்டுன்ட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதோடைய கோட்ஸ் எல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கூட இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க இந்த ஆர்கனைசர் வந்து ஒரு 2 லேயரில் வரக்கூடிய ட்ராயர் ஆர்கனைசர். இது இதை வந்து நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைக் வந்து நம்ம பெட்ரூமில் வந்து சைடில் ஆர்கனைசராக வச்சுக்கலாம், அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து புக்ஸ் ஸ்டேஷனரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்க்காக வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்கனைசர் உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக கலட்டி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு 3 லேயர் 6 லேயர்ஸ்லாம் கூட இருக்குது. நான் வந்து 2 லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. கீழே வந்து 4 புஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 2-3 ஸ்லாப் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இந்த பூஜை சாமான், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஊதுவத்தி, மஞ்சள் குங்குமம், அந்த டப்பா எல்லாமே திருப்பியும் எடுத்து என்னதான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது திருப்பி எடுத்துகிட்டு வைக்கும்போது நம்மளுக்கு திருப்பி கிளம்ஸி ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக அந்த ஆர்கனைசரோட 2 லெவலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 லெவல் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வைக்கும்போது திருப்பி எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் ஸோ நீட்டாக இருக்கும். இதில் நான் வந்து பெரிய பாட்டில் ஆயில் இல்லாமல் லைக் ஒரு 250 ml ஆயில் கேன் அந்த மாதிரி கூட நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்றதுனால. இதே மாதிரி வந்து அந்த சைட்லேயும் உங்களுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் எனக்கு இதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த லெவல் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்றதுக்காக நான் செலக்ட் பண்ணேன். ரொம்ப பர்ஃபெக்டாகவே அந்த இடத்துல செட் ஆச்சு. ஸோ இதில் மஞ்சள் குங்குமம், சந்தனம், அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இப்போ வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி திங்ஸு, அப்புறம் வந்து இந்த திரி நூல், அப்புறம் கொஞ்சம் குட்டி ஒரு சேவிங்ஸ் பேங்க்கு, இதெல்லாம் கீழே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த அகர்பத்தி இது கூட வந்து கரெக்டாக அதில் ஃபிட் ஆகுது. இன்னும் கூட ஒரு சின்ன சைஸ் பாக்கெட்ஸ் கூட நம்ம நல்லாவே சேஃப் அழகாக இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டப்பா ஒன்று வச்சுருக்கேன், ஃபுல்லாக அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன் ஒரு ஒன்ஸ் டைம் எடுக்கிற மாதிரி. அப்புறம் சிசர்ஸ், நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேலே கூட பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே புக்ஸும் வச்சுக்கலாம், ஏதாவது மந்திரம் புக்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா. நான் வந்து இந்த பூ கூட வச்சுருக்கேன். அண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஸ்பேஸ் வந்து நிறைய கிடைக்கும் இங்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கெஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக சட்டன்ட்டு, பட் ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கக்கூடியது. அதுலேயும் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகிற வின்டர் சீசன், ரெய்னிங் சீசன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குட்டியான கேப்சூல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேப்சூல் அம்ரெல்லாம். இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தெரியும் உங்களுக்கு வெளியில், பட் உங்களுக்கு அதில் ஒரு கவரும் கொடுத்துருக்காங்க. இதோட அம்ப்ரலாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும் உங்களுக்கு. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ். நான் வந்து எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நல்லா வந்து ஒரு குட்டியான ஹேண்ட்பேக்கில் கூட நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் நிறைய ஆக்குப்பை ஆகாது. இந்த மாதிரி வெளியில் வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் வரும், நல்ல பெரிய சைஸ். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் கலரில் வந்திருக்கும். இது இது ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து திருப்பி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. மெயினாக வந்து இப்போ நம்ம எங்கேயாவது ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கெலாம் போகிறோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்டியான ஒரு கேப்சூல் அம்ப்ரலா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கூட வந்து இது ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அண்ட் நல்ல பெரிய அம்ப்ரலா அப்படின்றதுனால நல்லாவே வந்து இதை தாராளமாக வாங்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில் கூட சைடில் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு கவரும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த கேப்சூல் வந்து வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி கவரும் இருக்குது. ஸோ அழகாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ரொம்ப ஒரு குட்டியான ஹேண்ட்பேக்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ என் கையில் இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா சின்ன ஹேண்ட்பேக் தான், இதில் கூட அழகாகவே ஃபிட் ஆகுது. இது
திருப்பி அகெயின் அதே கேப்சூலுக்குள்ளே போட்டுட்டு, இது ப்ரெஸ்ஸிங் டைப் கிடையாது, இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணுற டைப்பில் வந்து ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். அண்ட் இது வந்து ரொம்ப அழகான ஒரு குட்டி ஸ்விங்கிங் சேர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டர். இது வுட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ப்ரைஸ்க்கு அந்த ஃபினிஷிங் ரொம்பவே வர்த் சொல்லலாம், நல்லாவே இருந்தது. இதில் வந்து செட் ஆஃப் 6 கோஸ்டர் வந்து வந்திருக்கும். இதில் டைனிங் டேபிளெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதோட இன்ச்சஸ் கூட வந்து நான் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2-in-1 டெக்கர் மாதிரியும் வச்சுக்கலாம், அதே நேரத்தில் வந்து கோஸ்டர் மாதிரி யூஸ் ஆகும். நல்ல ஒரு மல்டி பர்பஸ் மாதிரி இருக்கும், ஒரு டாய் மாதிரி கூட இருக்குது. ஆக்சுவலாக இந்த அந்த மாதிரி ஒரு அழகான டிசைன். மெயினாக வந்து டைனிங் டேபிளில் நம்ம வந்து இந்த மாதிரி கோஸ்டர்ஸ் வைக்கும்போது ஸ்பேஸ் கூட பெருசாக ஆக்குப்பே ஆகாது, நல்ல ஸ்டைலிஷாகவும் அந்த ஃபேன்சியாக இருக்க மாதிரி ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த உடன் ஹேண்டில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உடன் ஹேண்டில்ஸ் வந்து நல்ல பட்ஜெட்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து போஸ்ட் பண்ண சொல்லி. இந்த ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேடில்ஸ் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வுட் ஃபினிஷில் வருது. பட் வந்து நல்லா நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைட் அந்த மேலே இருக்கக்கூடிய ஷைன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக போகுது. மற்றபடி உங்களுக்கு அந்த மேலே அந்த ஃபுல்லாக வந்து இந்த தோல்லாம் உறிஞ்சி வர மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. லாங் ஸ்டிக் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் கூட வந்து உங்களுக்கு இந்த மசாலா எல்லாமே எடுக்கிறதுக்கு மற்றதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி லாங் ஸ்டிக் ஸ்பூன்ஸ் எல்லாம் கூட அவைலபிள் இருக்கு. இதோட கோல் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், இது கூட ஒரு ஹால் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆப்டாக இருக்குது. ஸோ அதில் பிளேஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. ஸோ நிறைய வந்து என்ன சொல்கிறது லைக் மட் பாட்ஸ்க்கும் சரி நான் ஸ்டிக்குமே சரி ரெண்டுத்துக்குமே வந்து இந்த மாதிரி கரண்டிங் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச இந்த கப்ஸ் தான். ஸோ இது வந்து செராமிக் கப்ஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து இந்த கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த உள்ள வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆக்சுவலாக கப் தான் வந்து பார்க்கறதுக்கு வந்து பெருசாக இருந்தது, பட் இது வந்து பிடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக பிடிக்குது. ஸோ இந்த செராமிக் கப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது, அதே நேரத்தில் வந்து ரொம்ப அழகாக நிறையவும் பிடிக்கும் இந்த கப்பு. ஸோ இதில் வந்து காஃபின்னு எழுதியிருக்கு, சிலது வந்து பார்த்திங்கன்னா டீனும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து காஃபி பிடிக்கும் அப்படின்றதால இந்த கப்ஸ் வாங்கினேன். இதில் 6 கலர்ஸ் இருக்குது, ரொம்ப அழகழகான ரொம்ப லைட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஒரு எல்லோ, லைட் பிஸ்தா க்ரீன், அப்புறம் லைட் வயலட், லாவெண்டர், அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர்ஸில் நல்லா வால்யூமும் நிறைய பிடிக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நல்லா ஷைனிங்காக. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வால்யூம் பிடிக்குது பாருங்கள். நல்லா வந்து ஒரு பெரிய கப் அளவு காஃபி வந்து காஃபியாக டீ வந்து பிடிக்கும். அதில் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக ஒயிட் கலரில் வச்சுருந்தேன், இது வந்து கொஞ்சம் மல்டி கலர்ஸில் இருக்குது. ஸோ அதனோட லுக் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வரும் லைக் 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது பார்க்குறதுக்கு கூட. இந்த இதோடய ப்ரைஸ்க்கு தாராளமாக ஒர்க், ரொம்ப செராமிக்கில் ரொம்ப குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒயிட் கப்ஸ்க்கும் இந்த கலர்ஃபுல் கப்ஸுக்குமே ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அந்த கிச்சனில் வந்து இன்னும் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் கேட்சியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கீழே பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு 6 லேயரில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி வரும். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளேட்டும் சரி மேலே இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸுமே கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ஜஸ்ட் நம்ம இப்படி பண்ணால் கூட ட்ரீட் பண்ணால் கூட ஒன்றுமே ஆகாது. ஸோ எல்லாமே மேக்னெட்டிக் பேஸ் அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம வந்து வெளியில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். கீழே வந்து அழகாக சூப்பரான மேக்னெட்டிக் பேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டெய்னர் கம்ப்ளீட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மேலே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உள்ளே என்ன நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இது நம்ம நிறைய ஷோவிங் ஆல் வீடியோ வந்து நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்ததோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிள். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 50 கிராம்ஸ்லேருந்து பிடிக்கும் உங்களுக்கு அளவு. ஸோ இதில் நீங்கள் அதிகமாக வேணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ சமையல் மசாலாஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த ஹோல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் கொஞ்சம் பெப்பர் மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவு போடுறீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஈஸியாக இருக்குது, பாக்ஸ் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். நிறைய வந்து
நார்மலாக வந்து மசாலா பவுடர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஏலக்காய், அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் நிறைய ஆர்கானோ ஸ்பைசஸ், மற்ற சீசனிங்லாம் கூட வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நட்ஸ் எல்லாம் கூட வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி ரெண்டு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிறதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி அழகாக வந்து கீழே இந்த மாதிரி கார்னரில் டில்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு கூட நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேக்னெட் பேஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு நம்மளுக்கு கீழே கொட்டாமல் ரொம்பவே அழகாக இருக்கும். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடிய ஸ்பைஸ் ரேக் இது. இதில் வந்து உங்களுக்கு ஃபோரும் இருக்குது, ட்ரையாங்கிள் மாதிரி வரக்கூடிய த்ரீ பீஸ் கண்டெய்னர்ஸும் இருக்குது, நைன் பீஸ் கண்டெய்னரும் இருக்குது. ஸோ நம்ம நைன் பீஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கினோம் அப்படின்னா நம்ம கிச்சனில் நிறைய யூஸ் ஆகும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி கார்னர்ஸில் வந்து இப்படி ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல இப்படி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையான நேரத்தில் வந்து சமைக்கும் போது டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு கூட சமைச்சிட்டு திருப்பி வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கில் வரக்கூடிய ஒரு சாப்பர் இது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேனுவல் சாப்பர்ஸ் நிறைய பார்த்துருப்போம். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சாப்பர் இது. உங்களுக்கு வந்து 250 ml வரைக்கும் பிடிக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடியது. ஸோ இதில் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா இதை வந்து நான் கிவ் அவேவாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நிறைய ஹால்ஸ் வீடியோ வந்து அப்கமிங் நிறைய ஹால்ஸ் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து இதுக்கு முன்னாடி கூட நம்ம பியூட்டி ஹால் வீடியோ கூட நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதுலேயும் கிவ் அவே கொடுத்துருக்கேன். ஸோ அதோடைய கிவ் அவே வினர் யார் அப்படின்ட்டு இதில் 3 days டைம் இருக்குது. ஸோ கரெக்டாக நான் 1 week கழிச்சு அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் நான் வந்து கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் பண்ணுறேன், இல்லைனா வீடியோலேயே நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து இந்த ஹால் வீடியோவில் வரக்கூடிய ஒரு குட்டி கிவ்அவே. ஸோ இந்த எலக்ட்ரிக் சாப்பர் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் தான் வந்து உங்களுக்கு கிவ்அவே வரப்போகுது. லைக் இதோடைய ப்ராடக்ட் கோடும் கொடுக்குறேன். சப்போஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த கோட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பேட்டரி ஆப்ரேட்டட், இது வந்து நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேபிளோட கொடுத்துருக்காங்க, மொபைல் சார்ஜர் மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம். ஹேண்டியாக இருக்கும், எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளிக் பண்ணாலே ஆப்ரேட் ஆகிடும். ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன் நான். அண்ட் இது வந்து உங்களுக்கு கிவ்அவே வருது அப்படின்றதுனால ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு குட்டி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்கமிங் வரக்கூடிய வீடியோஸ்லாம் கூட செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து எனக்கு கமெண்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கமெண்ட் பிக்கர் ஆப்பில் போடும்போது உங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் தான் உங்கள் அந்த கமெண்ட் பிக்கர் ஆப்பில் அழகாக எடுத்துக்கும். அண்ட் எடுத்துகிட்டு உங்களோட நேம் வந்து பிக் ஆகும். ஸோ இதில் ஒரு வின்னருக்கு வந்து இந்த சாப்பர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன டூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக ஃபைன் சாப் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து தக்காளி, அதுக்கப்புறம் வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் எதெல்லாமே சாப் பண்ண நினைக்கும் எல்லாமே பண்ணலாம் மோஸ்ட்லி. ஸோ மேனுவல் மாதிரி உங்களுக்கு நல்ல பிரிஸ்காக நல்ல ஸ்ட்ராங்காக வருமா உங்களுக்கு அது ஃபுல் அவுட் பண்ணும்போது நம்ம வந்து நல்ல நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சாப் பண்ணுவோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 250 ml தான் இது. பட் இருந்தாலும் நம்ம வந்து டக்குன்னு ஒரு 2-3 ஆனியன்ஸ் சாப் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு டொமேட்டோ சாப் பண்ணணும், இல்லைனா வந்து பச்சை மிளகாய் மற்றதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஆம்லெட் மாதிரி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்குன்னா. இந்த மாதிரி கேபிள் மூலமாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், மொபைல் சார்ஜர்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க, தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த பின் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குட்டி பின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த குட்டி பின்னில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம மொபைலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சார்ஜ் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது, நல்லா பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்பவே அழகான ரெண்டு விளக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல எண்ணெய் வந்து நிறைய நீங்கள் வந்து தேவையில்லை, கொஞ்சமாக எண்ணெயில் கூட நிறைய நேரம் எரியிற மாதிரி இருக்கும். நல்லா சுற்றி கிளாஸ் இருக்கும், மேலே ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஆத்ம விளக்கு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி மெயினாக என்னோட இங்கே வாசலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்று நல்லா அடிக்கும். ஸோ அதனால் நார்மலாக விளக்கு வந்து ஏற்றும் போது சீக்கிரம் கொஞ்சம் அணைஞ்சிரும் அந்த மாதிரி. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து தியாஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு வந்து சைடில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கிளாஸ் இல்லாமையும் நம்ம வந்து எரிய வைக்கலாம். கிளாஸ் உடனே இப்போ நிறைய காத்தடிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். அகண்ட தீபம் அப்படின்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்ல வாசலில் வந்து ஒரு குட்டியாக சைடில் கூலம் போட்டுட்டு நான் வந்து ஸ்டென்சில்ஸ் வச்சு இந்த லோட்டஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணும்போது நல்லா இருந்தது, நிறைய நேரம் எரியுது கூட. இது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூப்பு இருக்கு இல்லையா, சாம்பிராணி சின்ன தூப்பு வந்து இந்த பெல்ஸ் மேலே வச்சுருவேன். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. லுக் வைஸ் கூட வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அழகாக நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து மீஷோ ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ மீஷோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பெஸ்ட் நம்பர் ஒன் ரீசெல்லிங் ஆப். இந்த ஆப்பில் வந்து நிறைய விதமான கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஜுவல்லரி ஹால் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு கிச்சன் ஹால் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தது. ஸோ கிச்சன் ஆர்கனைசர் கிச்சன் டூல்ஸ் வந்து காமிக்க சொல்லி அப்கமிங் நம்ம நிறைய ஹால் வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம், இந்த ஆப் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்து. மீஷோ ஆப் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு வேணுமோ அந்த கேட்டகரி லிங்க் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் இல்லைனா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னாலும் ஷேர்னோ ஆப்ஷன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஏர்ன் பண்ணலாம். பர்சனலாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணணும். செக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் பேடிஎம் மூலமாகவும் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாகவும் நீங்கள் வந்து பே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நீங்கள் கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறீங்க சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மார்ஜின் அமௌண்ட் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். சப்போஸ் நீங்களே உங்களுக்கு வாங்கிக்கிறீங்கன்னா நீங்கள் சேம் அமௌண்ட் நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து பர்டிகுலராக பிடிச்சிருக்கு சொல்லிட்டு கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் குட்டி குட்டி கிவ்வேஸ்லையும் மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. குட்டியாக லைக் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பை.